ரவுடி மதுரை பாலா. தமிழகத்தில் பயங்கர குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளில் மதுரை பாலாவும் ஒருவர். மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் இருந்த இடத்திலிருந்தே ஆட்களை ஏவி கொலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு போலீசாரின் லிஸ்டில் ஏ கேட்டகரி ரவுடியாக சுற்றித் திரிந்தவர். இவர் மீது 11க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொலை கொள்ளை சம்பவங்களை செய்து வேறு ஒருவரை ஆஜராக வைத்து வழக்கை திசை திருப்புவதில் கைதேர்ந்த மதுரை பாலாவின் கீழ் பெரும் படையே உள்ளது. பணத்திற்காக கூலிப்படையாக செயல்படும் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களின் அட்டகாசத்தை ஒழிக்க தமிழக காவல்துறையினரால் தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணைக்கு நீண்ட நாட்களாக ஆஜராகாமல் ரவுடி மதுரை பாலா போக்கு காட்டி வந்தார். இதனால் அவரை பிடிக்க தமிழக போலீசார் களத்தில் இறங்கிய போது அவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதுங்கி இருப்பதாக தெரிய வந்தது. திறன் வாய்ந்த காவலர்களுடன் புறப்பட்டு சென்ற தனிப்படை போலீசார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வைத்து ரவுடி பாலாவை சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது இவருடன் இருந்த கூட்டாளிகள் மதன் மற்றும் சிவா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இதனையடுத்து பிடிவாரன் பெற்று கைது செய்யப்பட்ட 3 பேரும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ராயபுரத்தில் ரகசியமாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்தது. இந்நிலையில் ரவுடி மதுரை பாலா பேசி வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக போலீசார் தங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தொல்லை கொடுத்து வருவதாகவும், தங்களது கை கால்கள் உடைக்கப்பட்டாலோ அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ அதற்கும் முக்கிய காரணம் போலீசாரே என்றும் ஒருவித பயத்துடனும் பீதியுடனும் மதுரை பாலா பேசியுள்ளார். பேர் மதுரை பாலா, இவர் மதன். எங்களை வந்து ராயப்பூரில் வச்சு பிடிக்கிறாங்க. எங்கள் உயிருக்கு எதனா, என் உயிருக்கோ என் கை காலுக்கோ எதனா ஆபத்துனா இவங்க தான், போலீஸ் தான், தமிழ்நாடு போலீஸ் தான் இதுக்கு காரணம். நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணல. நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. பல பேருக்கு உயிர் பயத்தை காட்டிய கொடூர கொலையாளிகள் இப்படி உயிர் பயத்தோடு கதறுவது தமிழக போலீசாரின் தில்லான நடவடிக்கையை எடுத்து காட்டுவதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். போலீசாரை அவர்கள் பாராட்டியும் வருகின்றனர். ரவுடி மதுரை பாலாவின் கைது வெளியே தலைமறைவாக உள்ள பல்வேறு குற்றவாளிகளின் வயிற்றில் புலியை கரைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழரசன்.